நம்பக தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் சந்திரகலாயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். இல்லத்தில் இருந்தபடியே பணிபுரியும் திட்டம் ஆராயப்படும். உலக மகளிர் நாளின் பிரதமர் அறிவிப்பு. தினசரி தொற்று எண்ணிக்கை மேலும் 3 கோடி. ஃபைசர் பயோடெக் தடுப்பூசிகள் தெரிவிக்கப்படும். பெண்கள் தனித்துவமானவர்கள், பெரும் வலிமை மிக்க தூண்டுகோள்கள். எளிய வீட்டிலிருந்து மாபெரும் கனவுகளுடன் புறப்பட்ட எத்தனையோ பெண்கள் இன்று ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர். நடப்பு சூழலில் COVID-19 கொள்ளை நோயிலிருந்து உலகை விடுபட செய்யவும் சமமான எதிர்காலத்தை எட்டவும் ஆக்ககர பங்களிப்பை அளித்து வரும் பெண்கள் அனைவரும் இன்றைய நாளில் கொண்டாடப்பட வேண்டியவர்களே. திறமையே ஒருவரை முன்னோக்கி நகர்த்தும் என்பதை மெய்ப்பித்த சில சாதனை பெண்களை அடுத்து காண்போம். COVID-19 தொற்றுக்கு எதிரான போரில் மிகப்பெரிய விலையை தந்து கொண்டிருப்பவர்கள் முன்கள பணியாளர்கள் தான். இந்த நோய் தொற்றும் வாய்ப்பு அதிகம் இருந்தும் தங்களை பற்றி கவலைப்பட்டதில்லை. அதிலும் COVID-19 தொற்று பரவிய ஆரம்ப காலகட்டத்தில் நம்மை காக்க இரவு பகல் பாராமல் பணியாற்றிய முன்கள பணியாளர்களின் அனுபவங்கள் குறித்து அறிய மருத்துவரை அணுகினோம். மார்ச் மாதம் 2020 இந்த COVID-19 தொற்று நோய் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல. எவ்ரிடே வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே நான் வந்து 2 மாதமாக பிள்ளைங்களை கட்டுப்பிடிக்கலை, முத்தம் கொடுக்கல, கூடையோ நான் வந்து தூங்கலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் ஏதாச்சும் ஆகும். நான் வந்து சோப் எடுத்துகிட்டு 2 நாளும் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு போனோடனே அந்த சோப் வந்து நெகட்டிவ் ஆகிட்டோன்ன வீட்டுக்கு போனோடனே 2 பிள்ளைங்களும் ஓடி வந்து என்னை கட்டுப்பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும், அப்போ தான் புரிஞ்சிச்சு எனக்கு எனக்கு மட்டும் கஷ்டமாக இல்லை, அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த தொற்று நோய் இருக்கிறது. கூட உலகளவில் 20 நாடுகளில் மட்டுமே பெண்கள் மாநில மற்றும் அரசாங்க தலைவர்களாக உள்ளனர். நியூசிலாந்து முதல் ஜெர்மனி வரை தைவான், நோர்வே போன்ற நாடுகள் பெண் தலைவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கின்றன. அவர்கள் அனைவருமே தலைமைத்துவத்துக்கு ஒரு உதாரணமாகவும் பார்க்கப்படுகின்றனர். திட்டமிட்டு முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பது என்பது தலைமைத்துவ பண்பின் முக்கிய அம்சம். பெண்கள் இப்பொழுது எல்லா துறையிலையும் கால் பதித்து விட்டார்கள். ஆண்களுக்கே சொந்தமான துறைகளில் இப்பொழுது பெண்களும் அவர்கள் கொடியேற்றி பறக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய தலைமைத்துவ குணங்களை தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க, டீம் ஒர்க் செய்வாங்க, அப்புறம் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்காது அதெல்லாம் சொல்லாமையே தெரிஞ்சுக்கிற மனப்பான்மை பெண்களுக்கு. உலகம் முழுதும் பெண்கள் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்களே தான் முடிவு எடுக்கிறாங்க, பெரிய பெரிய முடிவுகளும் எடுக்கிறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க பின்தங்கி இல்லை. இப்பொழுது சமத்துவத்தை சமுதாயத்தில் விதைக்க அடிப்படையில் இருந்து மாற்றத்தை விதைக்க வேண்டும். பாலின இடைவெளி மாற சமூக பார்வையிலும் மாற்றம் தேவை. முதல்ல வந்து வீட்டில இருந்து தான் அப்பா அம்மாவும் சரி, கூட பிறந்தவர்களும் சரி, கணவராகவும் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம தான் வந்து முதல்ல வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கணும். சமுதாயம் வந்துட்டு இந்த தொழில் வந்து ஆண் செய்கிற தொழிலாக இருந்தாலும் இந்த பெண் எடுத்து செய்கிறதுனால நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக ஒரு நல்ல ஒரு வழி காமிக்கணும். பெண்களின் சாதனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்பதில் எந்த பாகுபாடும் கொள்ளக்கூடாது. அனைத்துலக மகளிர் தினத்தில் இவை யாவும் நனவாக வேண்டும். உலகும் மௌனம் காக்கும் போது ஒரே ஒரு குரல் கூட சக்தி வாய்ந்ததாக மாறும். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக இந்திரா ராஜகோபால்.
உலக மகளிர் நாளில் நாட்டில் உள்ள மகளிர் நலன் கருதி பரிந்துரை ஒன்றை பிரதமர் முன்மொழிந்துள்ளார். பொது தனியார் துறை ஊழியர்கள் முழு சம்பளத்துடன் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றுவதற்கான சாத்தியத்தை ஆராயும்படி பொதுச்சேவைத்துறைக்கும் மனிதவள அமைச்சுக்கும் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி பணியாளர்கள், குறிப்பாக பெண்கள், முதிர்ந்த நோயுற்ற குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும் என அவர் கூறினார். மகளிர் மட்டுமல்லாது பிரசவித்த மனைவிக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் கணவர் இருக்கும் வகையிலும் இந்த பரிந்துரை ஆராயப்படுகிறது. வேலைச்சந்தையில் மகளிர் நீடிக்கவும் அவர்களின் ஆற்றலை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உதவும் என பிரதமர் கோடி காட்டினார். Saya juga ingin menggesa semua pihak untuk memberikan perhatian pada perkara-perkara berikut. Satu, menyediakan persekitaran kerja yang selamat. Dan ini termasuklah memastikan adanya usaha-usaha pencegahan daripada berlakunya gangguan seksual. துணையை இழந்தோர் தங்களின் குடும்ப நிலவரத்தை சரி செய்யும் வரையும் இத்தகைய பணி சூழல் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை பொது தனியார் நிறுவனங்கள் அவற்றின் மனைகளில் சிறார் பராமரிப்பு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அரசாங்கத்தின் மானியத்தை அவை கோரலாம். இத்தகைய பணி சூழல் பல்வேறு தரப்புகளுக்கு பன்மடங்கு பயனளிக்கும் என தான் ஸ்ரீ முஹிதீன் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவர்களை தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்களுக்கு தடுப்பூசிகள் விரைவாக சென்றடைவதை இது உறுதி செய்யும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் அட்ஹம் பாபா தெரிவித்தார். வரும் ஏப்ரல் மே மாதங்களில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இரண்டாம் மூன்றாம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவர். இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற தனியார் மருத்துவமனைகளை நிர்வகிக்கும் பொறுப்பு புரொடெக் ஹெல்த் கார்ப் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் இணைந்து கொள்ள விருப்பம் கொண்ட தனியார் மருத்துவர்கள் www.protechhealth.com.my என்னும் அகப்பக்கத்தின் வாயிலாக இன்று தொடங்கி விண்ணப்பிக்கலாம். புத்ராஜுயாவில் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடீனுடன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே நேற்று வரை 139,720 பேருக்கு தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் தடுப்பூசி போடப்பட்டது. சரவாக்கில் அதிகமாக 22,140 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹம் பாபா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பஹாங்கில் 14,473 பேருக்கும், சிலாங்கூரில் 12,336 பேருக்கும், கிளம்தானில் 11,927 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. நேற்று பிற்பகல் மணி 3 வரை 32,24,641 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தங்களை பதிந்து கொண்டுள்ளனர். இணையம் அல்லது நேரடியாகவும் மக்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தங்களை பதிந்து கொள்ளலாம் என டாக்டர் அட்ஹம் பாபா குறிப்பிட்டார். ஃபைசர் பயோடெக் தயாரிப்பிலான 3,20,00,000 கோவிட் 19 தடுப்பூசிகளை மலேசியா பெறவிருக்கிறது. ஒருவருக்கு 2 முறை தடுப்பூசி என நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு அது செலுத்தப்படும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமலுடீன் தெரிவித்தார். அந்த எல்லா தடுப்பூசிகளும் இவ்வாண்டில் நாட்டை வந்தடையும். அவற்றை கொள்முதல் செய்யும் உடன்படிக்கையில் சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹம் பாபா கையெழுத்திட்டதாக கைரி கூறினார். தொடக்கத்தில் 20 விழுக்காட்டு தடுப்பூசிகளை விநியோகிக்க ஃபைசர் பயோடெக் நிறுவனம் இணக்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் இப்போது அது 39 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். இவ்வழியில் முதல் தொகுதி தடுப்பூசி பெறுநர் பட்டியலில் இடம்பெறாத நிலையில் தடுப்பூசி செலுத்த முன்பதிவு செய்திருந்தோரின் பெயர் அதில் இருந்து அகற்றப்பட்டது. பட்டியலிடப்பட்ட முன்கள பணியாளர் வரிசையை சிலர் முந்திச் செல்வதாக புகார் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கைரி ஜமலுடீன் விளக்கினார். அத்தகைய அத்துமீறலில் ஈடுபடுவோர் குறித்து இதுவரை சுமார் 200 புகார்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அவர் கூறினார். இதுவரை அத்தகைய செயலில் ஈடுபட்டோரையும் அதற்கு உடந்தையாக இருந்தோரையும் அடையாளம் கண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டம் நாட்டின் நுழைவாயில் மீண்டும் திறக்கப்படுவதற்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. அதன்படி சுணக்கம் கண்டிருக்கும் சுற்றுலாத்துறை புத்துயிர் பெறும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நென்சி சுக்ரி நம்பிக்கை தெரிவித்தார்.
உலகின் சில நாடுகளில் உள்ள மக்கள் தடுப்பூசி பெற்றுக் கொண்டிருப்பதை டத்தோ ஸ்ரீ நான்சி சுக்ரி சுட்டிக்காட்டினார். இதர நாடுகளில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களை தங்கள் நாட்டிற்கு வரவேற்க அந்நாடுகள் தயாராக இருப்பதை அது புலப்படுத்துகிறது. அந்நாடுகளின் வழித்தடத்தை மலேசியாவும் பின்பற்றலாம். அதன்படி நாட்டில் தடுப்பூசி திட்டம் முடிவுற்றதுடன் மலேசியா மீண்டும் அதன் நுழைவாயில்களை திறக்கலாம் என்று அவர் பரிந்துரைத்தார். அண்டை நாட்டினருக்கு மலேசியாவின் நுழைவாயில்களை திறப்பது தொடர்பில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு இதர அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 1000-க்கும் குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று 1529 பேர் புதிதாக தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அதேவேளை 1076 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக தொற்றுக்கு இலக்கானவர்களில் 1520 பேர் உள்நாட்டு தொற்று பரவல்களில் பாதிக்கப்பட்டனர். எஞ்சிய 9 பேர் வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் திரும்பியவர்கள். அதிகமான தொற்று எண்ணிக்கையை பதிவு செய்த மாநிலமாக தொடர்ந்து ஸ்லாங்கூர் முன்னிலையில் உள்ளதே. அங்கு 726 பேர் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அதற்கு அடுத்த நிலையில் சரவாக்கில் 252 பேரும், ஜொஹூரில் 120 பேரும், நெக்ரி சம்பிலானில் 89 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிய தொற்று பதிவு செய்யப்படவில்லை. இன்று என்மர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். 19,778 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுள் 160 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 79 பேருக்கு மூச்சுக்கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்று மேலும் 4 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உப்பிலா பண்டம் குப்பையிலே என்பார்கள். அதேவேளை அளவுக்கு அதிகமானால் அமுதமும் நஞ்சு என்பது முன்னோர் வாக்கு. அவ்வகையில் அன்றாட உணவு முறையில் உப்பின் அளவை குறைக்க சில வழிமுறைகளை மலேசியர்கள் எடுக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று தொடங்கி அனுசரிக்கப்படும் உலக உப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா அவ்வாறு அறிவுறுத்தினார். மலேசியர்கள் அன்றாட உணவில் அதிகமான உப்பை எடுத்துக் கொள்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு 7.9 கிராம் அல்லது 1.6 தேக்கரண்டி அளவு உப்பை மலேசியர்கள் உட்கொள்கிறார்கள். அது உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த 5 கிராம் அளவை காட்டிலும் அதிகம் என மைகோஸ் எனும் மலேசிய சமூக உப்பு ஆய்வில் அது தெரியவந்துள்ளது. உணவுப் பொருட்களில் உள்ள விவரக்குறிப்பில் உள்ள உப்பின் அளவை படித்து தெரிந்து கொண்டு அதனை வாங்க வேண்டும் என தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் வலியுறுத்தினார். நாள் ஒன்றுக்கு 1 தேக்கரண்டிக்கும் அதிகமான உப்பை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். கரிப்பு சுவையை கூட்டும் கிச்சாப், சாஸ் போன்றவை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டில் ஆரோக்கியமான முறையில் சமைத்த உணவை உட்கொள்வதை மக்கள் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். உணவின் அசல் சுவையை அதிகரித்து உப்பின் அளவை குறைப்போம் என்னும் கருப்பொருளில் இவ்வாண்டு உலக உப்பு விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. பஹாங் மாரான் ஃபெல்டாஜெங்கா 1, ஃபெல்டாஜெங்கா 2, ஃபெல்டாஜெங்கா 7, ஃபெல்டா உலுஜம்போல் ஆகிய பகுதிகளில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு இன்றுடன் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அங்கு இம்மாதம் 15 தேதி வரை அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் தொற்று பரவல் ஆபத்து குறித்து மதிப்பீடு செய்த பின்னரே இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான அன்றாட அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை மீறிய 442 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 430 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட நிலையில் 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். ஒருவர் உத்தரவாதத்தை விடுவிக்கப்பட்டார். நாட்டுக்குள் நுழைய முற்பட்ட 33 கள்ளக்குடியேறிகள் ஆப் பென்திங் நடவடிக்கையின் வழி கைது செய்யப்பட்டனர். அதில் தொடர்புடைய 4 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் 3 ஆண்டு தொடங்கி 6 ஆண்டு வரையிலான மாணவர்கள் இன்று பள்ளிக்கு திரும்பினர். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக புதிய இயல்பில் இல்ல கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளப்பட்ட வேளை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோருக்கு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டிருப்பது ஆர்வத்தை மேலோங்க செய்திருக்கிறது. பள்ளியில் மீண்டும் கல்வி பயணத்தை தொடங்கியிருக்கும் சிலாங்கூர் பூச்சோங் கெசல்ஃபீல்ட் தமிழ் பள்ளி மாணவர்களுடனான சந்திப்புடன் சூர்யா சம்பத். காலை
30 மணிக்கெல்லாம் மாணவர்கள் பெற்றோர்கள் வருகையால் காசல்கில் தமிழ் பள்ளி வளாகமே களை கட்டியிருந்தது. பள்ளி திரும்பிய மகிழ்ச்சியில் திளைத்திருந்த மாணவர்கள் சிலரை அடுத்து சந்திப்போம். வெகுநாள் காத்திருப்புக்கு பின்னர் பல கனவுகளை சுமந்தவாறு மாணவர்கள் குதூகலத்துடன் பள்ளிக்கு திரும்பியிருக்கின்றனர். அறிமுகமான சூழல், பழைய நண்பர்கள், அரவணைப்பான ஆசிரியர்களை கண்ட மகிழ்ச்சியில் மாணவர்கள் திளைத்திருந்தனர். மாணவர்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி பள்ளி வளாகத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் முன்னர் அவர்களின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டது. பள்ளி சீருடையில் இருந்த மாணவர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. கண் கடைசி வரைக்கும் நுழைவாயில் பள்ளியில் வந்து உடல் வெப்பநிலை செக் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எல்லாம் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அது இல்லாமல் பெற்றாசி சங்கம், பள்ளி நிர்வாகம் முறையாக எஸ்ஓபி கடைபிடிச்சாங்க. ஆசிரியர்களுக்கு வந்து பெற்றோர்கள் உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. காரணம் வந்து மாணவர்களுக்கு யாருக்காவது காய்ச்சலோ சளியோ இருந்தால் பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அது ஒரு கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து பரவத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாட்களாக வீட்டில் இருந்தபடியே கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட மாணவர்கள் நேரடி வகுப்புகளில் இருந்து பின்தங்கிவிடாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என பள்ளி தலைமை ஆசிரியை கற்பகம் தெரிவித்தார். சென்ற மார்ச் மாதம் வீட்டுக்கு சென்ற மாணவர்கள் இன்றைக்கு தான் முழுமையாக பள்ளிக்கு திரும்பியிருக்கின்றார்கள். ஒரு ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு வந்து நம்ம பள்ளியில் ஏறக்குறைய 580 மாணவர்கள் கூடியிருக்காங்க. நம்ம பள்ளிக்கு பிரத்யேகமாக 2வது பாலர் பள்ளி ஒன்று நம்ம தொடங்கியிருக்கிறோம். அதில் ஒரு 25 மாணவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு வகுப்பறையை ஒதுக்கி நம்ம செய்திருக்கின்றோம். இந்த திறந்த மண்டபமும் மாணவர்களுக்காக கட்டியுள்ளோம். இந்த 5 வகுப்பறைகள் எல்லாமே சென்ற ஆண்டு முடிக்கப்பட்ட புதிய திட்டங்கள். என்னத்தான் இணையம் வழி வீட்டிலிருந்து கல்வி கற்றாலும் அது பள்ளிக்கு சென்று நேரடியாக கல்வி பயில்வதற்கு ஈடாகாது. ஆசிரியர்கள் கற்பிக்கும் பாடத்தை சக நண்பர்களுடன் இணைந்து பயில்வதே மகிழ்ச்சி என மாணவ மணிகளில் சிலர் தெரிவித்தனர். பண்டைய ஸ்கூல படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னா சேர்ந்து படிக்கிறோம். ஆன்லைன்ல படிச்சா ரொம்ப சத்தமா இருக்கு, எல்லாம் சாட்டிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஸ்கூலுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கதை பேசணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ரொம்ப லைன்லாம் பிரேக் பண்ணி சரியா கேட்காது. பேக்லாம் வச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியிருந்தேன். 5 மாதங்கள் இடைவெளிக்கு பின் 3, 4, 5 ஆண்டு மாணவர்களுக்கான நேரடி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை இனிதே தொடங்கிவிட்டது. நண்பர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்த மகிழ்ச்சிக்கு மத்தியிலும் மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்ற தவறவில்லை. ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் சூர்யா சம்பத். மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 சுழியும் கொலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் சென்று கொண்டிருந்த போது மாயமாகி இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆனாலும் விடை கண்டறிய முடியாத அந்த மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை. 2014 மார்ச் 8 227 பயணிகளுடனும் 12 பணியாளர்களுடனும் கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்ட MH370 சுழியம் பயண விமானம் ராடார் தொடர்பிலிருந்து காணாமல் போனது. அதனை தேடி மீட்கும் பணிகளில் பல்வேறு நாடுகள் களம் இறங்கின. வான் போக்குவரத்து வரலாற்றில் மிகப்பெரிய செலவிலான தேடும் பணி என அது குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான டியேகோ காசியா அந்த விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் தொலை இயக்கி மூலமாக அந்த விமானம் கடத்தப்பட்டதாகவும் பேரிடரில் அந்த விமானம் அழிந்ததாகவும் பல்வேறு ஊகங்கள் பரப்பப்பட்டன. ஆனாலும் அதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை. அதேவேளை அந்த நேர்வு பற்றிய சர்ச்சைகளும் சற்றே தணிந்திருக்கின்றன. அந்த விமானத்தின் பயணம் இந்திய பெருங்கடலில் முடிவுற்றதாக அறிவிக்கப்பட்டது. இவ்வேளையில் புதிய சான்றுகள் கிடைத்தால் அந்த விமானத்தை தேடும் பணி தொடரப்படும் என போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் வி காசியோங் இன்று கூறினார். நிறைவாக விளையாட்டுச் செய்தி. உலக அரங்கில் மலேசியாவுக்கு மேலும் ஓர் அங்கீகாரம், அதுவும் உலக மகளிர் நாளில் மகளிரால் கிட்டிய பெருமை. சுவிட்சர்லாந்து பொது பூப்பந்து போட்டியில் பொலித்தான் எம்தினா இணையினர் வெளிப்படுத்திய அபார ஆட்டத்திறன் நாட்டின் விளையாட்டுத்துறையின் ஆற்றலை பறைசாற்றுகிறது.
2018 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது பூப்பந்து போட்டியில் தேசிய இணையினர் சௌமை குவானும் லீ மெங்யானும் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு அடுத்து நாட்டிற்கு தங்கம் வென்று தந்த தேசிய இணையினர் என்ற பெருமை பலிதான் எம் தினா இணையினரை சேரும். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் பல்கேரியாவை சேர்ந்த கேப்ரியலா ஸ்டோவா ஸ்டெஃபானி ஸ்டோவா இணையை 43 நிமிடங்களில் 21-19 21-12 எனும் நீர் செட்களில் வீழ்த்தி அவ்விருவரும் சாதனை படைத்தனர். குரலும் விளக்கமும் குரல் 525 கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். ஒருவன் தன் சுற்றத்தாருக்கு வேண்டியதை கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களை சொல்லியும் வருவான் என்றால் அவனுக்கு இருக்கும் உறவுகளுடன் மேலும் உறவுகள் வளரும். அத்தகைய பண்புள்ளவர்களுக்கு நெஞ்சில் வஞ்சமில்லா சுற்றம் பெருகும் என்கிறது அந்த குரல். தலைவாரி பூச்சோடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னார் உன் அன்னை என்று புரட்சி கவி பாரதிதாசன் பாடினார். சீருடை அணிந்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதே தனி அழகு என்று 2021 பள்ளி தவணையை தொடக்கிய மாணவர்களின் காட்சிகளுடன் நிறைவடைகிறது நம் தமிழ்ச் செய்திகள். மீண்டும் சந்திப்போம்.